மனமே மனமே மயங்காதே, இயேசு உன்னோடு இருக்கின்றார். மனமே மனமே மயங்காதே, இயேசு உன்னோடு இருக்கின்றார். கண்ணே கண்ணே கலங்காதே, இயேசு உன்னோடு இருக்கின்றார். இயேசு உன்னோடு இருக்கின்றார். மனமே மனமே மயங்காதே, இயேசு உன்னோடு இருக்கின்றார். மனம் மாறி வாழ இறைவனிடம் சரணடைவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவன் உலகை உண்டாக்கினார். அந்த அழகான உலகை பல அணிகலன்களை கொண்டு அலங்கரித்தார். அவரால் படைக்கப்பட்ட உலகை கண்ணோக்கினார். அனைத்தையும் நல்லதென உணர்ந்தார். படைப்புகளில் அதிசிறந்த படைப்பாக மனிதனை பார்த்தார். ஆனால் நாளடைவிலே மனிதன் தன் இயல்பை இறைவனுக்கு வெளிப்படுத்தினான். இருந்தாலும் மனிதன் புனிதனாக வாழ வேண்டும் என்பதே மனிதனை உண்டாக்கிய இறைவனின் தனியாத விருப்பமாக இருந்தது. அதனால் மண்ணுக்கு வந்த இறைமகன் மனிதனை மனம் மாறி உண்மை வாழ்வை தொடர அழைப்பு விடுத்தார். இயேசுவினுடைய அழைப்பு வேரோட்டமான மனமாற்றத்திற்கான அழைப்பாக காட்சி தருகிறது. வாழ்வின் பார்வைகள், தேடல்கள், புரிதல்கள் என்பனவே வாழ்வின் எல்லா அசைவுகளும் பொருள் தர வேண்டும் என்பதை இயேசு வலியுறுத்தினார். இவ்வாழ்வுக்கான மனநிலையை ஏற்றுக்கொள்வதுதான் மனமாற்றத்திற்குரிய அழைப்புக்கான பதில் என்பதையும் இயேசு முன்னுறுத்தினார். என்று நாம் ஒவ்வொருவரும் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? பாவ இருள் சூழ்ந்த உலகிற்கு வலிச்சேர்த்து அழிவை நோக்கியே நாம் பயணிக்கிறோம். இதனால் எமது வாழ்வில் துன்பங்களையும் வேதனைகளையும் இழப்புகளையும் பிரிவுகளையுமே நாம் நாளும் சந்திக்கிறோம். இதனால் எமது வாழ்வில் அமைதி இல்லை, உள்ளத்தில் மகிழ்ச்சி இல்லை. இதில் இருந்து நாங்கள் விடுபட வேண்டுமெனில், வாழ்வை காண வேண்டுமெனில், இயேசுவின் மனமாற்றத்திற்கான அழைப்புக்கு நாம் செவிமடுக்க வேண்டும். ஏனெனில் எமது வாழ்வில் ஒரு உண்மை மாற்றம் ஏற்பட வேண்டும். வன்முறை எண்ணங்களோடும் வதைக்கும் கனவுகளோடும் வாழும் சமூகத்திற்கு உண்மை மனமாற்றம் வேண்டும். பிறர் வாழ்வில் தீமை நினைக்கும் எமது சுயநலப் போக்கில் இருந்து நாம் விடுபட வேண்டும். எமது அகழ்வாழ்வுக்கும் புறவாழ்வுக்கும் இடையேயான முரண்பாடுகள் களையப்பட வேண்டும். அதனால் இறைவனின் பிள்ளைகளாக நாம் வாழ மாற என்றே புறப்படுவோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூயாவி ஆனவரே, உமை போற்றுகிறோம், உமை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம். நிறங்களுடைய வாழ்க்கையில் செய்து வருகிற நன்மை தனங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அமைதியாய் உன்னன்பில் அனுதினமும் வாழ வேண்டும். இன்பத்திலும் துன்பத்திலும் உம் துணையை தேட வேண்டும். ஆண்டவரே, பேசுகின்ற பேச்சுக்களில் உம் குரலை கேட்க வேண்டும். செய்கின்ற செயல்களில் உம் ஞானம் விளங்க வேண்டும். ஆண்டவரே, தவக்காலத்திலே பயணம் செய்கின்றோம். உம்முடைய சிலுவையினால் எங்களை மீட்டு எங்களுக்கு வாழ்வு தந்தீரே. அந்த புதிய வாழ்வை நாம் நிறைவாக வாழ எங்களுக்கு ஆற்றலும் சக்தியும் தரமாண்டவரே. நாம் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிந்து போகாமல் உம் சிலுவை வழி உம்மை பின்பற்றி வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே. அமேன், அமேன். பார்த்தரும் மன்னை மறந்தாலும் இயேசு உன்னோடு இருக்கின்றார். பார்த்தரும் மன்னை மறந்தாலும் இயேசு உன்னோடு இருக்கின்றார். தாங்கும் தந்தை கைவிட்டாலும் உன்னோடு இருக்கின்றார். இயேசு
இருக்கின்றார். நீ திகையாதே, கண்ணீர் வழியாதே, நீ திகையாதே, கண்ணீர் வழியாதே, இயேசு உன்னோடு இருக்கின்றார். மனமே மனமே மயங்காதே, இயேசு உன்னோடு இருக்கின்றார்.